அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நாளும் ஒரு நபி மொழி தர்மத்தின் பிரிவுகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் தம் மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்களின் மீது கடமையாகும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் அல்லது அவரின் பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல இனிய சொல்லும் ஒரு தர்மமாகும் ஒருவர் துலகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருளை பாதையிலே இருந்து அகற்றுவதும் தர்மமாகும் இந்த நபி மொழி அபு ஹுரைரா அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் முஹாரி என்ற நூலிலே இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒருவருடைய பொருளாதாரத்தை வழங்குவது மாத்திரம் தர்மம் அல்ல அதையும் கடந்து மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய சில பண்புகளும் தர்மத்தினுடைய நன்மைகளை பெற்றுத்தரும் என்று குறிப்பிடுகின்றார்கள் எல்லா நற்செயல்களுமே தர்மம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைய செல்லும் அவர்கள் கூறிய செய்தி ஜாபிரிபின் அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹொல் முஹாரி என்ற நூலிலே ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு பெண் வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல் தர்மம் செய்தால் அவள் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள் அதை சம்பாதித்த காரணத்தினால் தர்மத்தின் நன்மையை அவளுடைய கணவருக்கும் கிடைக்கும் அதுபோன்றே கருவூல காப்பாருக்கும் நன்மை கிடைக்கும் இவர்களில் யாரும் யாருடைய நன்மையையும் குறைத்துவிட முடியாது என்று இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்தி காட்டுகின்றது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை உணவுகளை வீணாக்காமல் அதை தர்மம் செய்வதனால் இப்படி பலருக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது நபி ஏழைகளான சிலர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலை அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே வசதியுள்ளவர்கள் நன்மைகளை தட்டிக்கொண்டு போய்விடுகின்றனர் நாங்கள் தொழுவதைப் போன்றே அவர்களும் தொழுகின்றனர் நாங்கள் நோன்பு வைப்பதை போன்றே அவர்களும் நோன்பு வைக்கின்றனர் ஆனால் அவர்கள் தங்களது அதிகப்படியான செல்வங்களை தான தர்மம் செய்கின்றனர் அவ்வாறு தான தர்மங்கள் செய்ய எங்களிடம் வசதி இல்லையே என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு நவிகள் நாயகம் செல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் நீங்களும் தர்மம் செய்வதற்கான முகாந்தரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா அல்லாகவை துதிக்கும் ஒவ்வொரு துதிச் சொல்லும் அதாவது அல்லாஹ் அல்லாஹு பரிசுத்தமானவன் என்று கூறுவது தர்மமாகும் அல்லாகவை பெருமைப்படுத்துகின்ற அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லும் தர்மமாகும் ஒவ்வொரு புகழ் மாலையும் அதாவது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று சொல்வதும் தர்மமாகும் ஒவ்வொரு ஒரு இறைவனை உறுதிப்படுத்துகின்ற மொழியும் தர்மமாகும் ஒருவர் லாயிலாக இல்லல்லா என்று கூறினாலும் அதற்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நல்லதை ஏவுதலும் தர்மமே தீமையை தடுத்தலும் தர்மமே உங்களில் ஒருவர் தமது பாலுறுப்பினை பயன்படுத்துகின்ற விதத்திலும் தர்மம் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபூதர் என்கின்ற நபித்தோழர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா தர்மத்தினை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ